بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد يلا ملا يهي ريون ريانا تولي உங்களுக்கு எழுகின்ற மார்க்க சந்தேகங்களுக்கு குர்ஆன் சுன்னாவுடைய நிழலிலே பதிலை எதிர்பார்த்தவர்களாக வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அனுப்பி வைக்கக்கூடிய உங்கள் வினாக்களுக்கு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே பதிலளிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்துடைய முகநூல் வாயிலாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே இந்த வாரமும் நீங்கள் அனுப்பியிருக்கின்ற உங்கள் சந்தேகங்களுக்கு மார்க்க அடிப்படையிலே குர்வான் சுன்னாவுடைய நெருவிலே பதில்களை நாம் பார்ப்போம் அந்த அடிப்படையில் இந்த வாரம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால் வங்கியில் வந்து சேமிப்பு கணக்குகளை வட்டியுடனும் வட்டி இல்லாமலும் தொடர முடியுமா அதே போன்று வங்கியில் நடைமுறை கணக்குகளை கரண்ட் அக்கௌண்ட்டுகளை தொடர முடியுமா அப்படி என்ற ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார்கள் இந்த வினாவுக்கு குர்வான் சுண்ணாவுடைய நிலையிலே நாம் பதிலை எதிர்நோக்கினோம் என்று சொன்னால் பொதுவாக இது போன்ற வினாக்கள் எதனால் நம்முடைய சமூகத்திலே சந்தேகங்களாக எழுகிறது என்றால் வங்கிகளை பொறுத்தவரையிலே வங்கிகள் என்று வருகிற நேரத்தில் அது பெரும்பாலும் வட்டியை மையமாக வட்டியை அடிப்படையாக வைத்துதான் வங்கிகள் உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்போ வட்டி இஸ்லாத்துடைய பார்வையில் தடை செய்யப்பட்ட ஒன்று அதுவாக முறப்புள்ள ஆலமீன் அல் குர்வானில் இந்த வட்டியை கடுமையாக எதிர்த்து எந்த ஒரு முஸ்லிமும் இந்த வட்டியில் சம்பந்தப்படக்கூடாது அப்படி என்ற அளவுக்கு அல்லாஹுரபுல்லாலவின் இந்த வட்டியை எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறான் வட்டி வாங்குகின்றவர்கள் நாளை மறுமையுடைய நாளிலே நரகத்தில்தான் அவர்கள் கிடப்பார்கள் அப்படி என்ற எச்சரிக்கைகளை எல்லாம் இஸ்லாமியங்களுக்கு சொல்லுவதற்கு தவறவில்லை அப்போ இந்த அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட இந்த வட்டியை அடிப்படையாக வைத்து வங்கிகள் இயங்குகின்ற காரணத்தினால் இந்த வங்கிகளிலே சேவிங் அக்கவுண்ட்கள் சேமிப்பு கணக்குகளாக இருக்கட்டும் அல்லது கரண்ட் அக்கவுண்ட்டுகள் நடைமுறை கணக்குகளாக இருக்கட்டும் இவற்றை எங்களுக்கு தொடர முடியுமா சேமிப்பு கணக்குகள் என்று வருகின்ற நேரத்தில் அவற்றை வட்டியுடன் தொடருமா வட்டி இல்லாமல் தொடருமா அப்படியென்ற இந்த சந்தேகங்கள் எழுவதற்கு இதுதான் பிரதான அடிப்படை காரணமாக அமைந்திருக்கின்றது அப்போ இந்த சந்தேகத்தை நாம் மார்க்கத்துடைய கண்ணோட்டத்திலே அணுகி பார்க்கிற நேரத்திலே அல்லாஹு திருமறை திருமதி குர்வானின் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி எழுவத்தி வசனத்திலே சொல்லுகிற நேரத்தில் சொல்லி காட்டுகிறான் வமின் அஹ்னில் கிதாபி மண் இன் தமன் உ யு யூஅத்திகி இலைக்க வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறித்தவ சமூகத்தை பற்றி அல்லா பேசுகிற நேரத்திலே இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களிலே கிறித்தவர்களில் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மண் இன் த மன்கு தாரின் நீங்க ஒரு பொற்குவியலையே ஒரு பொக்குவியலை அவர்களிடத்தில் கொண்டு போய் நம்பிக்கையாக ஒப்படைத்தாலும் யுஅத்தி ஹி இழைக்க அதை உங்களுக்கு மீண்டும் மீள திருப்பி ஒப்படைக்கின்ற நம்பிக்கையான நாணயமான மக்களும் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் ஒமின்கும் மண் இன் த மன்கு பி தீனாரின் அவர்களிடத்தில் நம்பிக்கைக்காக வேண்டி நீங்கள் ஒரு தீனாரை ஒப்படைத்தாலும் ஒரு பொட்காசை நீங்கள் ஒப்படைத்தாலும் லா யுஅத் தி இழைக்க அதை உங்களுக்கு திருப்பி தராதவர்களும் இருக்கின்றார்கள் இல்லாமா தும் தாளி காய்மா நீங்கள் பிடித்து கேட்டாதான் எனக்கு வேணும் என்னுடைய காசு நீ கொடுத்துதான் ஆகணும் நான் உன்னிடத்தில் கொடுத்தேன் அப்படி என்று விடாப்பிடியாக இருந்து நீங்கள் தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லை என்றா அதை உங்களுக்கு ஏமாற்று மோசடி செய்து தராமல் இருக்கக்கூடியவர்களும் ஒரு பொற்காசு விஷயத்தில் அநீதி இழைத்து தராமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஒரு குவியல் ஒப்படைச்சாலும் அதை நம்பிக்கையாக உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் நீங்கள் கேட்கின்ற நேரத்தில் மீள ஒப்படைக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்ற செய்தியை இந்த வசனத்தில் அல்லாஹு ரபுல்லமின் அடையாளம் செய்கிறான் அப்போ இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற செய்தி என்ன நம்முடைய பணத்தை நம்முடைய பொருளாதாரத்தை நாம் நம்பிக்கைக்காக பாதுகாப்புக்காக இன்னொரு சாரத்தில் எங்களுக்கு ஒப்படைக்கலாம் அதை இன்னொரு விதத்தில் கொடுத்து பாதுகாக்கலாம் அப்படி நாம் இன்னொரு இடத்துல கொடுக்கிற நேரத்தில் அவர்களை எந்த அடிப்படையில் நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு எடுத்து சொல்கிறது நம்பிக்கையானவர்களாக நாணயமானவர்களாக பாதுகாப்பு உத்தரவாதம் மிக்கவர்களாக நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அவசியப்படுகிற நேரத்தில் அவற்றை ஏமாற்றாமல் மீள திருப்பி ஒப்படைக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட சாரார இனம் கண்டு அந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளவுகோலாக வைத்து நம்முடைய பணத்தை நம்முடைய காசை நம்முடைய பொருளாதாரத்தை ஒருவரிடத்தில் ஒரு சாரார் இடத்துல எங்களுக்கு ஒப்படைக்க முடியும் என்பதை அல்லாஹ் அல்லாஹுரபுல்லாலமின் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சரல்லாவுட சோழியை குறித்து பேசுகிற நேரத்தில் யார் அடையாளம் செய்கிறான் யூத மக்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் அடையாளம் செய்கிறான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று வருகிற நேரத்தில் யூதர்களும் கிறித்தவர்களும் முதல்ல உள்ளடக்கப்படுகின்றார்கள் அப்போ யூதர்களையும் கிறித்தவர்களையும் குறித்து அல்லாஹ் அல்லாஹுரபுல்லா அலமின் இந்த வசனத்தில் பேசுகிறான் இதே யூதர்களை குறித்து அல்குர்வானுடைய நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் குரப்புல்லாலமின் சொல்லுகிற நேரத்தில் எப்படி சொல்லி காட்டுகிறான் யூதர்களுக்கு அல்லாஹுரபுல்லாலமின் அனுமதித்திருந்த இறைவனால் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல விஷயத்தை அவர்களுக்கு தடை செய்வான் அவ்வாறு தடை செய்ததற்குண்டான காரணத்தை அல்லாஹ் குரப்புல்லாலமின் பட்டியலிட்டுகின்ற நேரத்தில் அதில் அல்லாஹ் என்ன ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்ல வட்டியை தடை செய்திருந்த போதிலும் அவங்க வட்டியை சாப்பிட்டார்கள் வாக்குளிகிம் அம்வாலன் நசிபில் பாத்தில் மக்களுடைய பொருளாதாரத்தை தவறான வழியில் பிழையான வழியில் கையகப்படுத்தி அதை சாப்பிடுகின்றவர்களாக தசப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள் அப்படி என்பதை அல்லாஹு ரபுல்லாலமின் நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அப்போ நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனம் எதை சொல்கிறது யூதர்கள் என்ற அந்த இனம் யூதர்கள் என்ற அந்த சமூகமே ஒட்டுமொத்த சமுதாயமும் அல்லாஹூ ஆலமீன் அவர்களுக்கு அனுமதித்திருந்த விஷயங்கள் அவர்களுக்கு தடை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன வட்டி சாப்பிட்டது வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டது வட்டி கொடுக்கின்றவர்களாக வட்டி வாங்குகின்றவர்களாக அந்த வட்டியிடம் தொடர்பட்டவர்களாகவும் மக்களுடைய பொருளாதாரத்தை இன்னவிர தவறான வழிகளிலே சாப்பிட்டு கையகப்படுத்தி தம்பசப்படுத்துகின்ற ஒரு நடைமுறை அவர்களிடத்தில் காணப்பட்டதனால் அல்லாஹு ரபுல்லாலமியுடைய பல அனுமதிகள் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டது என்று இந்த வசனத்தில் யூத சமுதாயத்தை குறித்து பேசுகின்ற அல்லாஹு ரபுல்லாலமியின் மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான் அந்த யூதர்களில் எவர்கள் நம்பிக்கையானவர்களாக நாணயமானவர்களாக உங்கள் பொருளாதாரத்தை மீள ஒப்படைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உங்கள் பொருளாதாரத்தை ஒரு பொற்குவியலாக இருந்தாலும் ஒரு பொற்காசாக இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கை நாணயத்தை பார்த்து ஒப்படைங்க ஒப்படைக்கலாம் அந்த வட்டி வாங்குகின்ற சமுதாயம் வட்டி கொடுக்கின்ற சமுதாயம் எனவே வட்டி வாங்கி வட்டி கொடுக்கின்ற வட்டியுடன் சம்பந்தப்பட்ட சமுதாயத்தில் உங்களுடைய காசை நீங்கள் கொண்டு போய் ஒப்படைச்சா அதை அவன் வட்டிக்கு கொடுப்பான் வட்டிக்கு கொடுத்தவன் பொருளாதாரத்தை சம்பாதிப்பான் தவறான வழியில் அதை பயன்படுத்தி அவன் காசு சம்பாதிப்பான் எனவே அவனிடத்தை நீங்க ஒப்படைக்க வேண்டாம் என்று எல்லா தடை விதிக்கல அவன் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்கின்றவனாக இருந்தாலும் வட்டியுடன் சம்பந்தப்பட்டவனாக இருந்தாலும் இறைவனுடைய அனுமதிகள் அவர்களுக்கு தடுக்கப்படுவதற்கு வட்டி அடிப்படை காரணமாக அமைந்திருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையை பாருங்க நம்பிக்கையாக இருந்தால் நாணயமாக இருந்தால் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் உங்களுடைய காசு உங்கள் பொருளாதாரம் மீள ஒப்படைக்கப்படும் அப்படி என்று இருந்தால் அவனிடத்தில் உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்கள் பணத்தை உங்கள் பொருளாதாரத்தை பாதுகாப்புக்காக வேண்டி ஒப்படைக்கலாம் என்ற தான் தான் சொல்லி காட்டுகிறான் இப்போ இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நம்முடைய பிரதேசத்தில் நடைமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வங்கிகள் நம்ம எடுத்து நோக்குகின்ற நேரத்தில் வங்கிகள் என்பது வட்டியை அளவுகோலாக வட்டியை மையமாக வைத்து இயங்கக்கூடிய நிறுவனங்களாக அவைகள் செயல்பட்ட போதிலும் நம்முடைய பொருளாதாரத்துக்கு அங்கு உத்தரவாதம் இருக்கின்றது நாட்டில் நம்முடைய கையில் வந்து பெரிய தொகையில் பொருளாதாரத்தை எங்களுக்கு வைத்து முடியாது அவைகள் வந்து நாட்டில் வந்து ரைடு வருகின்ற நேரத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்ற நேரத்தில் பெரிய தொகையில் பொருளாதாரங்கள் நாம் வைத்துக்கொள்கின்ற நேரத்தில் அதற்காக வேண்டியே அந்த குற்றத்துக்காக வேண்டிய கைது செய்யப்படுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இதை நம்ம அன்னதினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ குறிப்பிட்ட அளவில் தான் நமக்கு பொருளாதாரத்தை கையில் வைத்துக்கொள்ள முடியும் வீடுகளில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை சேமித்து வைத்துக்கொள்ள முடியாது அவ்வாறு சேமித்து வைத்துக் நேரத்தில் அவைகள் சோதனைகளின் பொழுது குற்றமாக கருதப்படுகின்றது அவைகளுக்காக வேண்டிய சிறை தண்டனை கூட வழங்கப்படுகின்றது அப்போ இப்படியான நடைமுறைகள் காணப்படுவதனால் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேமிப்பதற்காக நாம் வங்கிகளில் வந்து சேமிப்பு கணக்குகளையோ அல்லது நடைமுறை கணக்குகளையோ ஆரம்பித்து அந்த சேமிப்பு அல்லது நடைமுறை கணக்குகளில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேமிப்பது பொருளாதாரத்தை பாதுகாப்பாக வைத்தல் என்பது பிழையான ஒரு காரியம் அல்ல மூன்றாவது அத்தியாயத்தின் எழுபத்தைந்தாவது வசனத்தில் இது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்று அப்படி என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கின்றது அப்போ வங்கிகளில் சேமிப்பு கணக்குகளை நாம் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சேமிப்பு கணக்கை துவங்குகின்ற சமயத்திலேயே நாம் எழுத்துப்பூர்வமாக என்னுடைய இந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு சேமிப்பு கணக்குக்கு வட்டிகளை போட வேண்டாம் அப்படி என்று வங்கிக்கு நாம் அறிவித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய எழுத்துப்பூர்வமாக நாம் வங்கிக்கு தெரிவித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சேமிப்பு கணக்குகளுக்கு சேவிங் அக்கௌண்ட்டுகளுக்கு அங்கு எமக்கு வந்து வட்டியை போட மாட்டார்கள் அதையும் மீறி சில வங்கிகளில் இந்த நடைமுறை எங்களிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்வார்களாக இருந்தால் எந்த வங்கிகள் வந்து இந்த வட்டி இல்லாமல் சேமிப்பு கணக்குகளை தொடருவதற்கு வழிவகைகளை அமைத்து கொடுக்கின்றார்களோ அவ்வாறான வங்கிகள் எங்களுக்கு தேர்வு செய்து அந்த வங்கிகளில் எங்களுக்கு வந்து சேமிப்பு கணக்குகளை தொடரலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் வந்து அந்த வங்கிகளில் எந்த வங்கிகள் வந்து சேமிப்பு கணக்குகளுக்கு வந்து வட்டி வீதத்தை போட முடியாது நம்ம போடத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வங்கிகளாக இருக்கின்றதோ அதே வங்கிகளில் கூட எங்களுக்கு வந்து சேமிப்பு கணக்குகளை விட்டு நம்முடைய சேமிப்பு கணக்கை நாம் தொடர்கின்ற நேரத்தில் நாம் எவ்வளவு போட்டோம் நம்முடைய சேமிப்பு பணம் எவ்வளவு தொகை அப்படி என்பதை எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும் அந்த வங்கியுடைய கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வங்கி புத்தகத்தை நாம் வந்து கையாளுகின்ற நேரத்தில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது வங்கியில் நம்ம நம்முடைய கணக்கு நம்முடைய அக்கவுண்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் எங்களுக்கு நம்முடைய சேமிப்பு கணக்கில் நாம் வைப்பில் இட்டது வங்கியிலிருந்து வட்டி என்ற அடிப்படையில் எங்களுக்கு வைப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்ன நாம் வைப்பில் இட்ட நம்முடைய சேமிப்பு தொகை என்ன அப்படி என்பதை பிரித்தறிவதற்கு லேசான வழிமுறைகள் இருக்கின்றது அப்ப அந்த வழிமுறைகளின் ஊடாக எவைகள் நம்முடைய சேமிப்பு பணமாக இருக்கிறதோ அந்த நம்முடைய சேமிப்பு பணத்தை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு வங்கியால் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வட்டிப்பணத்தை எங்களுக்கு எடுக்காமல் அதை அப்படியே விட்டுவிடக்கூடிய அந்த நடைமுறையை கூட என்ன செய்யலாம் எங்களுக்கு கையாளலாம் அதே போன்ற நடைமுறை கணக்கு அப்படின்னு வருகின்ற நேரத்தில் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுகளை பெரும்பாலும் வியாபாரிகள் வியாபார தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் அங்கே செக் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது காசோலை கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்ற வியாபாரங்களில் அப்போ காசோலை கொடுக்கல் வாங்கல் என்று வருகிற நேரத்தில் சேமிப்பு கணக்குகளுக்கு இந்த காசோலை கொடுக்கல் வாங்கல் என்பது நடைமுறையில் இல்லை கரண்ட் அக்கவுண்ட்டுகளுக்கு நடைமுறை கணக்குகளுக்கு தான் இந்த காசோலை கொடுக்கல் வாங்கல் என்பது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்போ நமக்கு காசோலை கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி அல்லது இன்ன பிற தேவைகளுக்காக வேண்டி நாம் ஒரு நடைமுறை கணக்கை கரண்ட் அக்கௌண்ட்டை ஆரம்பித்து அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை தொடர்தல் என்பதும் மார்க்கத்தின் அடிப்படையில் குற்றம் இல்லை குறிப்பாக கரண்ட் அக்கவுண்ட் நடைமுறை கணக்கு என்று வருகிற நேரத்தில் நடைமுறை கணக்கில் வந்து பெரும்பாலும் வட்டி என்ன செய்யப்படாது அங்கே சம்பந்தப்படாது நாம் வைப்பிடுகின்ற அந்த பணம் மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர நாம் வைப்பிடுகின்ற பணத்துக்கு மேலதிகமாக வட்டி போடுகின்ற நடைமுறை என்பது கரண்ட் அக்கௌண்ட்டுகளில் நடைமுறை கணக்குகளில் வந்து பெரும்பாலும் இடம்பெறாத அந்த பகுதி என்பது நடைமுறை கணக்குகளை இல்லாத ஒரு விஷயமாக இருக்கின்றது அப்போ நாம் ஒன்றில் நடைமுறை கணக்குகளை கையாளலாம் அல்லது சேமிப்பு கணக்குகளை கையாளலாம் இரண்டில் எந்த விதமான கணக்குகளை நாம் வங்கியில் துவங்கி அதனூடாக நம்முடைய பண பரிவர்த்தனைகளை கையாண்டாலோ அல்லது நம்முடைய பணங்களை சேமித்தாலோ அதில் எங்களுக்கு எந்த விதமான குற்றமும் மார்க்கத்தின் அடிப்படையில் கிடைக்கப் போவதில்லை அப்படி என்பது என்ன செய்யணும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளணும் அப்போ மூன்றாவது அத்தியாயத்தின் எழுவத்தி ஐந்தாவது வசனமும் நான்காவது அத்தியாயத்தின் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது வசனத்தையும் நாம் அணுகி பார்க்கிற நேரத்தில் வங்கிகளில் நாம் பாதுகாப்புக்காக அல்லது இன்ன பிற வியாபார தேவைகளுக்காக வேண்டி கரண்ட் அக்கௌண்ட்டுகளையோ அல்லது சேவிங் அக்கௌண்ட்டுகளையோ தொடர்ந்து அதில் நம்முடைய பொருளாதாரத்தை சேமித்து பண பரிவர்த்தனைகளை கையாளுதல் என்பது மார்க்கம் எங்களுக்கு தடை செய்த ஒரு காரியம் அல்ல அவற்றை எங்களுக்கு தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படி என்பதை சகோதருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன் இரண்டாவது கேள்வியாக என்ன கேட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதே வங்கியுடன் தொடர்பட்ட வட்டியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை அதே சகோதரர் கேட்டிருக்கிறார் அதாவது வங்கியில் நாம் சேவிங் அக்கவுண்ட்டுகளை சேமிப்பு கணக்குகளை தொடர்கின்ற நேரத்தில் நம்முடைய சேமிப்பு கணக்குகளுக்கு வங்கியில் வந்து வட்டி வீதங்களை போடுவார்கள் நாம் வந்து நமக்கு வட்டி வீதங்களை போட வேண்டாம் அப்படி என்று சொன்னால் சில வங்கிகளை போட மாட்டார்கள் சில வங்கிகளில் நாம் கோரிக்கை வைத்திருந்தாலும் நம்முடைய வங்கிகள் அந்த சிஸ்டம் அந்த நடைமுறை என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பொருளாதாரத்துக்கு நாம் சேமிப்பு செய்கின்ற பணத்துக்கு வட்டி வீதங்களை போடுவாங்க இப்போ நான் நாம் வைப்பிடுகின்ற நம்முடைய பணத்துக்கு வங்கியால் வழங்கப்படுகின்ற அந்த வட்டி தொகை இருக்குதா இல்லையா இந்த அது சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சாதாரண அளவில் வந்து ஒரு தொகையாக சேர்கிறது இவ்வாறு வங்கியில் நமக்கு வங்கியினூடாக வழங்கப்படுகின்ற அந்த வட்டி பணம் ஒரு சிறிய அளவோ அல்லது ஒரு சாதாரண அளவிலோ அல்லது ஒரு பெரிய அளவிலோ சேருகிறது சேர்ந்த அந்த வட்டி தொகையை நாம் வாங்கி இன்னவிற சாராருக்கு அவற்றை ஒப்படைக்க முடியுமா அப்படி என்ற கேள்வியை கூடுதலாக கேட்டிருக்கிறார் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணத்துக்கு வங்கி கொடுக்கின்ற வட்டியாக இருக்கட்டும் அல்லது இன்ன பிற வழிகளிலே நம்முடைய பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வீதங்களாக இருக்கட்டும் எந்த வகையிலும் எந்த ஒரு முஸ்லிமும் மறுமையை இலக்காக வைத்து வாழுகின்ற எந்த ஒரு இஸ்லாமியனும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ இந்த வட்டியுடன் அவன் தொடர்புபடக்கூடாது அவ்வாறு தொடர்பு பட்டான் என்று சொன்னால் அது அவனுடைய மறுமை வெற்றியை மறுமை வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய காரியமாக அது அமைந்துவிடும் என்று இஸ்லாமியங்களுக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றது அல் குர்வானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரா அல் பக்கராவினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி எழுவத்தி எட்டு இருநூற்றி எழுவத்தி ஒன்பது இந்த ரெண்டு வசனத்திலையும் அல்லாஹுரப்புல்லாலமின் வட்டி வாங்குவது குறித்து பேசுகிற நேரத்தில் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹுரப்புல்லாலுமீன் சொல்லி காட்டுகிறான் எந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்னு சொன்னால் ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து சொல்கிறான் யா யுகல்ல ஆமனு இத்தகுல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வதருமா பகியம் இன ரிபா இன் குந்து நீங்கள் இறை விசுவாசிகராக இருந்தால் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் உங்களுக்கு வரவேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் உங்களுக்கு வட்டி வர வேண்டி இருக்கின்றதா நீங்க வட்டி தான் கொடுத்திருக்கிறீங்க இப்ப உங்களுக்கு தவறென்று தெரியுது தவறென்று தெரிந்து விட்டது அது என்று தெரிந்து விட்டது என்றால் வரவேண்டிய வட்டியை நீங்க விட்டு விடுங்க மட்டும் நீங்க எடுங்க வட்டியை நீங்க எடுக்க வேண்டாம் அப்ப எந்த விதத்திலையும் உங்களுக்கு வரவேண்டிய வட்டிகளை நீங்கள் விட்டு விடுங்கள் அவற்றை எடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு ரபுல்லா சொல்லிவிட்டு சொல்கிறான் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஆகி வர சூழி அல்லாஹ் சொன்ன இந்த கட்டளையை நீங்கள் நடைமுறைப்படுத்தலை வட்டி தான் வாங்குறீங்க வட்டியை நீங்கள் விட்டுவிடக்கூடிய அந்த பண்பு உங்களிடத்தில் இல்லை நான் வட்டியை வாங்கியே தீருவேன் அப்படி நீங்கள் இருக்கிறீங்க வங்கி எனக்கு கொடுக்குற காசை நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனையில் நீங்கள் இந்த வட்டியை வாங்க தயாராக இருக்கிறீங்க வட்டி வாங்கணும் என்ன முடிவில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ங்கி வர சொல்லுகி அல்லாஹுவுடனும் அல்லாஹுரிய தூதருடனும் நீங்கள் போர் பிரகடனம் செய்யுங்கள் அல்லாஹுவுடன் அல்லாஹுடைய தூதருடன் நீங்கள் யுத்த பிரகடனம் செய்யுங்கள் என்று அல்லாஹுரபுல்லாலமின் ஒரு கடுமையான எச்சரிக்கையை சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹுடன் போரிட்டு யாருக்காவது இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியுமா சகோதரர்களை இறைவரன் போரிடுதல் என்றால் ஒரு சாதாரண விஷயமா எவ்வளோ கடுமையான ஒரு எச்சரிக்கையில சொல்லி காட்டுறான் நீ மூமீனாக இருந்தால் ஈமான் கொண்டவனாக இருந்தால் நீ வ வட்டி அசலை அசல மட்டேடு எது உன்னுடைய பணமோ அதை மட்டும்தான் நீ எடுக்கணும் உனக்கு அல்லாத இன்னொருவருடைய பணத்திலிருந்து வட்டியாக பெறப்பட்டு உனக்கு வழங்கப்படுகிற அந்த வட்டி பணத்தை நீ எடுக்காதே அவ்வாறு நீ எடுக்கிறீ என்று சொன்னான் நீ திருந்தல்லை எடுக்கணும் அப்படி மனநிலையில் இருந்தால் நீ அல்லாவாக என்னுடன் சண்டைக்கு வா என்று அல்லாஹ் ஆலமீன் கடுமையாக என்ன செய்கிறான் எச்சரிக்கை செய்கிறான் அப்போ இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் அணுகி பார்க்கிற நேரத்தில் வங்கிகளில் நம்முடைய சேமிப்பு கணக்குகளுக்கு வைப்பிடப்படுகின்ற அந்த வட்டி என்பது நம்முடைய பணம் இல்லை எது நம்முடைய பணமோ எது எங்களுடைய அசலோ அதை மட்டும் தான் நாங்கள் எடுக்கணும் வங்கி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வட்டி நாங்கள் வாங்கினாலே வட்டி வாங்கின குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகிறோம் அதற்கு பின்னாடி இன்னொருவருக்கு கொடுப்பதா கொடு கொடுக்கவில்லை என்பது வேறு பகுதி எடுத்தாலே குற்றத்துக்கு நம்ம ஆளாகிறோமா இல்லையா அப்போ சிறியதாகவோ பெரியதாகவோ ஒரு ரூபாக்களோ சில சதங்களோ அல்லது பல்லாயிரமோ பல லட்சங்களோ எண்ணிக்கை அல்ல அடையாளம் செய்யலை நீ வட்டியை எடுக்காத நல்லா எங்களுக்கு பொதுவாக சொல்லியிருக்கிறான் அப்போ சிறிசோ பெரிசோ சாதாரண தொகையோ பெரிய தொகையோ நாம் வட்டியை எந்த விதத்திலையும் எடுக்கக்கூடாது எடுத்தொருவருக்கு கொடுக்கவும் கூடாது அப்படி என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னாலே எடுத்த குற்றத்தைக் என்ன செய்கிறோம் நாம் ஆளாகிறோம் எனவே வங்கிகளில் நம்முடைய சேமிப்பு கணக்குகளுக்கு போடப்படுகின்ற அந்த வட்டி காசை வட்டி பணத்தை நாம் எடுக்கவும் முடியாது எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியாது இந்த நேரத்தில் நம்மளில் சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ நம்முடைய அந்த கணக்குக்காக வேண்டி நம்முடைய பணத்துக்கு வங்கியால் கொடுக்கப்படுகின்ற வட்டி பணத்தை நாம் எடுக்கலை என்று சொன்னால் அதை முஸ்லீம்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க எதுக்கு பயன்படுத்துவாங்க இப்படி என்று சில காரணங்களை சொல்லி அல்லது சில காரணங்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில் அவற்றை எடுத்து சில பயனற்ற விஷயங்கள் என்று சொல்லி அல்லது நன்மை எதிர்பார்க்காத காரியம் என்று சொல்லி செலவு செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வந்து முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சார் இடத்துல ஒரு சில இடத்துல காணப்படுகின்றது வங்கியில் நம்முடைய சேமிப்பு கணக்குக்கு வை வைப்பிலிடப்படுகின்ற அந்த காசு என்பது நம்முடைய பணம் இல்லை என்று வருகின்ற நேரத்தில் அதை வங்கி எடுத்து என்ன செய்தால் நமக்கு என்ன அது எதற்கு பயன்படுத்துகிற நமக்கு என்ன அப்போ அவன் எதற்கு பயன்படுத்துகிறான் யாருக்கு கொடுக்குறான் என்ன செய்கிறான் என்பது எங்களை சார்ந்தது இல்லை ஏண்டா அது எங்கட பணமே இல்லை எங்கட பணமாக இருந்து எங்களுக்கு தட்டி கேட்கலாம் எமது பணம் இல்லை என்று வருகின்ற நேரத்தில் அவர்கள் எடுத்தால் என்ன என்ன செய்தால் என்ன யாருக்கு கொடுத்தால் என்ன அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் இது நன்மை எதிர்பார்க்காம சில விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அந்த கழிவறைகள் கட்டுவதற்கு கான் போன்ற வேஸ்டேஜ்களை வந்து விடுவதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக இந்த காசை கொடுக்கலாம் என்று ஒரு சாரார் சொல்கின்றார்களே அப்போ இதுவும் மார்க்கத்தின் அடிப்படையில் வந்து ஒன்று அல்ல நம்ம எடுத்தாலே ஒன்று எடுத்த கூட்டத்துக்கு ஆளாகிறோம் ரெண்டாவது இன்னொருத்தருக்கு செய்ய செய்யலாது எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்போ மார்க்கம் வந்து அதை நன்மை எதிர்பார்க்காம கொடுங்க அல்லது வந்து சில பயனற்ற விஷயம் என்று நீங்கள் கருதக்கூடிய பாத்ரூம் இது போன்ற இந்த கான்கள் ட்ரைனேஜ் போன்ற விஷயங்களுக்கு அல்லது வீதிகள் புனர் செய்யப்படுவதற்கு கொடுங்க இப்படின்னு மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டல்ல மார்க்கம் வழிகாட்டி இருக்குமாக இருந்தால் அது நமக்கு எடுக்கலாம் எடுத்து பயன்படுத்தலாம் மார்க்கம் ஏதெங்களுக்கு எச்சரிக்கை செய்து எடுப்பதே கூடாது என்று சொல்லுது எடுத்தாலே சண்டைக்கு அல்லாவோட யுத்தத்துக்கு வாங்க சொல்லுது அதுக்கு மேலே என்ன பேச்சு வேண்டியிருக்கின்றது அப்போ இந்த வட்டி பணத்தை எந்த விதத்திலையும் எங்களுக்கு எடுக்க முடியாது இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது நன்மை எதிர்பார்க்காம நம்ம தர்மம் செய்கிறோம் என்ற அடிப்படையில் கூட இதை கையாள முடியாது அதை வங்கி யாருக்கு கொடுத்தால் என்ன என்ன செய்தால் என்ன அது எங்கட பணம் இல்லை அப்போ இந்த விஷயத்தில் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றதோ அந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்வதற்கு கடமை அப்படி என்பதை சகோதரருடைய அந்த கேள்விக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன் வங்கிகளை நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேமித்து அது சேமிப்பு கணக்காக இருக்கட்டும் அல்லது நடைமுறை கணக்காக இருக்கட்டும் இரண்டில் எந்த வகையான ஒரு கணக்காக இருந்தாலும் அதில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேமிப்பு செய்கிற நேரத்தில் வைப்பில் எடுக்கும் நேரத்தில் அந்த காசை எடுத்து வங்கிகள் வந்து வட்டிக்கு பயன்படுத்துவார்கள் இன்ன பிற சாராருக்கு அதை அடிப்படையாக வச்சு வட்டிக்கு காசு கொடுப்பாங்க அதனூடாக அவன் வட்டியை வாங்குவான் இப்படி ஒரு தவறான பொருளாதார கொள்கையை அவன் கையாண்டு அந்த தவறான அடிப்படையில் பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கு என்னுடைய பணம் அடிப்படை காரணமாக இருக்குமோ அப்படி என்ற சந்தேகமும் எங்களிடத்தில் இழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அவங்க வந்து சம்பாதிக்கிற நேரத்தில் அதனூடாக எங்களுக்கு பாவம் கிடைக்கும் நாம் அந்த குற்றத்துக்கு துணை போனவர்களாக கருதப்படுவோம் நாமும் ஏதோ ஒரு அடிப்படையில் குற்றவாளிகளாக பார்க்கப்படுவோம் அப்படி என்றிருந்தால் அல்லாஹ் அலமீன் எந்த யூத சமுதாயம் வட்டி வாங்கியதால் வட்டி கொடுத்ததால் வட்டியுடன் தொடர்புபட்டதால் பட்டதால் இறைவனுடைய அனுமதிகள் அவர்களுக்கு தடுக்கப்பட்டது என்று அல் அல்குருவானுல அல்லாஹ் சொன்னானோ அதே யூதர்களை குறித்து அதே வேதம் கொடுக்கப்பட்டவர்களை குறித்து அவர்கள் நம்பிக்கையானவர் இருக்கின்றார்கள் நாணயமானவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடத்துல ஒரு குவியல் ஒப்படைச்சாலும் திருப்பி தருவார்கள் அப்படி என்று நம்பிக்கை உத்தரவாதத்தை அல்லாஹ் அல்லாஹுரபுல்லாலுமின் திருமறை குரானிலே கொடுத்திருக்க மாட்டான் அப்போ இறைவன் இது போன்ற செய்திகளை சொல்வதற்கிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது என்றால் அவங்க நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி நாம் வைப்பிலடுகிற நம்முடைய பணத்தை வச்சு இன்ன பிற சாராருக்கு வட்டிக்கு கொடுத்தாலோ அல்லது வட்டிக்கு சம்பாதித்தாலோ இன்ன பிற துறைகள் அவர்கள் முதலீடு செய்து அதனூடாக காசு சம்பாதித்தாலோ அது எங்களுக்கு குற்றமாக வராது நாம் அவர்களிடத்தில் ஒப்படைப்பது நம்முடைய பொருளாதாரத்துடைய பாதுகாப்புக்காக வேண்டி ஒப்படைக்கிறோம் நாட்டில் இருக்கக்கூடிய சில நடைமுறை சட்டங்களில் நாம் குற்ற இனம் காணப்படக்கூடாது சட்டம் எங்கள் மீது பிரயோகிக்கப்படக்கூடாது அப்படி என்பதற்காக வேண்டியும் வியாபார தேவைகளுக்காக வேண்டியும் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் வங்கியில் வைக்கிறோம் அல்லது கரண்ட் அக்கௌண்ட் சேமிப்பாக வைக்கிறோம் நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு அப்படி என்பதுதான் நம்முடைய இலக்கு இதனூடாக நம்முடைய வியாபாரத்துக்கு அது உதவி அப்படி என்பதை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவங்க என்ன செய்கிறார்கள் என்பது நமக்கு அவசியமானது இல்லை அதன் ஊடாக நாம் குற்றவாளிகளாகவும் மாற மாட்டோம் நமக்கு தேவையான நேரத்தில் நம்முடைய பணம் கிடைக்கிறது அது நாம் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் நமக்கு பணம் தேவை என்று வருகிற நேரத்தில் பேங்க்குடைய காடுகளை அந்த மெஷின்ல போட்டு நமக்கு தேவையான அந்த தொகையை நாம் அழுத்துகிற நேரத்தில் வங்கி நமக்கு தேவையான தொகையை கொடுக்குது அல்லது வங்கிக்கு நேரடியாக போய் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை நாம் கையாண்டு நம்முடைய பணத்தை நாம் மீளப்பெறுகிற நேரத்தில் நம்முடைய பணம் நமக்கு கிடைக்குது அப்போ நம்முடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது தேவைப்படுகின்ற நேரத்தில் பணம் மீள பெற முடியுமாக இருக்கிறது மீள பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகிற நேரத்தில் பணம் மீள எங்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றது அப்ப நாம் எந்த நோக்கத்துக்காக வங்கியை நம்முடைய பொருளாதாரத்தை சேமிப்பு செய்கிறோமோ அது நமக்கு பாதுகாப்பாக உரிய முறையில் உத்தரவாதத்துடன் திருப்பி ஒப்படைக்கப்படுகிறது அதனால் வந்து அவங்க வட்டிக்கு கொடுக்குறாங்க அவங்க இன்னவித துறைகளை முதலீடு செய்கிறார்கள் அப்படி என்பது நமக்கு அவசியமற்ற ஒன்றாக இருக்கின்றது அதை மார்க்கம் குற்றமாகவும் எங்களுக்கு சொல்லவில்லை என்ற காரணத்தினால் வங்கிகள் வந்து நாம் நடைமுறை கணக்குகளையோ அல்லது சேமிப்பு கணக்குகளையோ இரண்டில் எந்தவிதமான கணக்குகளை தொடர்ந்து நம்முடைய பொருளாதாரத்தை சேமிப்பு செய்து அந்த நாம் தொடர்பு நம்முடைய விஷயத்தில் நாம் தொடர்பட்டிருப்போம் என்று சொன்னால் அது மார்க்கத்தின் கண்ணோட்டத்தில் இஸ்லாத்துடைய பார்வையில் தடை செய்யப்பட்ட குற்றமான ஒரு காரியமாக மாறாது அப்படி என்பதை சகோதரருடைய வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன் அடுத்த கேள்வியாக என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் தனிமையிலே தொழுகின நேரத்தில் சூரா ஃபாத்திகாவை ஓதி முடித்ததற்கு பின்னாடி ரயிலில் மஹதூபி அலிஹிம் வளல்வாலீன் அப்படி என்று சொன்னதற்கு பின்னால் ஆமீன் என்று கூற வேண்டுமா அப்படி என்று கேட்டிருக்கிறார் அதோடு இணைத்து நாம் தனிமையிலே தொழுகின நேரத்தில் சூரா ஃபாத்திகாவை எதுவரைக்கும் நாம் ஓத வேண்டும் அப்படி என்பதையும் இணைத்து கேட்டிருக்கின்றார்கள் இப்போ இதை பொறுத்த நாம் தொழுகையில் பொதுவாக ஜமாத்துடைய தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம் இஸ்லாம் ஜமாத்துடன் கூட்டாக தொழுவதை எங்களுக்கு அதிகமான சந்தர்ப்பங்களிலே வலியுறுத்தியிருக்கின்றது அதனுடைய சிறப்புகளையும் நபிகள் நாயகம் செலவாஹிவசல் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒருவர் தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது இருபத்தி ஐந்து மடங்கும் இருபத்தி ஏழு மடங்கும் என்றும் இரண்டு விதமான அந்த சிறப்புகள் நபிகள் நாயகம் சொல்லி இந்த அளவுக்கு வந்து தனித்து தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுவது வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படி என்பதை அல்லாஹின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய் வசல்லமன் அவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள் அப்போ நாம் ஜமாத்துடன் தொழுகின்ற நேரத்தில் இமாம் மகதூபி அலேஹிம் வளல்லாலீன் அப்படின்னு சொல்லிவிட்டு இமாமே ஆமீன் என்று சொல்லுவார்கள் அதற்கு பின்னாடி இமாமுடன் சேர்ந்து மாமூங்களும் ஆமீன் என்று சொல்லுவார்கள் அப்போ நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் கூட்டு தொழுகையில் வந்து சப்தமிட்டு ஓதப்படுகின்ற தொழுகைகளில் இவ்வாறு ஹைரில் மகதூபி ஆலேஹிம் என்று சொல்லிவிட்டு ஆமீன் என்று சொல்லுகிற நடைமுறை நபிகள் நாயம் ஒரு இடத்துல காணப்பட்டது என்பதற்கு ஏராளமான நபிமொழிகளை என்ன செய்யலாம் எங்களுக்கு பார்க்கலாம் புகாரிகளை பார்க்கலாம் எல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம் நபிகள் நாயகம் சரல்லாருன்னு சொல்லி காட்டுகிறார்கள் இதா காலல் இமாமு ஹைரில் மகதூபி ஆலேஹிம் வலல் அலீன் இமாம் ஹைரில் மகதூபி அலேஹிம் வலல் என்று சொன்னால் ஃபக்கூலு ஆமீன் நீங்களும் என்ன செய்யுங்க ஆமீன் என்று சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் மலாய்கதி எவருடைய இந்த ஆமீன் என்ற கூற்றும் வானவர்கள் சொல்லுகின்ற ஆமீன் என்ற கூற்றும் நேருபடுகின்றதோ ஒத்து போகின்றதோ மின் தம்பிகி அவருடைய முன் பாவங்களை ஆலமீன் மன்னிக்கிறான் அப்படி என்று நபிகள் நாயகன் சொல்றாங்க அப்ப கூட்டாக நாம் தொழுகின்ற நேரத்தில் இமாம் கைரில் மகதூபி அலேஹி வளவாளீன் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் வந்து ஆமீன் என்று சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நாமளும் வந்து ஆமீன் என்று சொல்லணும் ஆமீன் என்று நீங்கள் சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அதற்கான சிறப்பையும் என்ன செய்கின்றார்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த சகோதரருடைய சந்தேகம் என்னென்னு சொன்னால் இது கூட்டு தொழுகைக்கு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது தனித்து தொழுகின நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்திலையும் மக்தூபி அலிகிம் வளீன் அப்படி நாம் சொன்னதற்கு பின்னாடி ஆமீன் என்று சொல்லணுமா அல்லது சொல்லக்கூடாதா இந்த ஆமீன் என்று சொல்லுவது கூட்டு தொழுகைக்கு மட்டும் உண்டானதா தனித்து தொழுகிற நேரத்தில் அந்த ஆமீன் என்ற அந்த நடைமுறையை வந்து நாம் கையாளுமா கையாளக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த வினாவை பொறுத்தவரையில் இந்த சந்தேகத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செலல் ஆகொலிசர்கள் தொழுகைக்கு எங்களுக்கு கற்றுத்தருகின்ற தருகின்ற நடைமுறை என்பது அது கூட்டு தொழுகைக்கும் அதே நடைமுறை நாம் தனித்து தொழுகிற நேரத்திலையும் அதே நடைமுறைதான் கூட்டு தொழுகை தனித்து தொழுகின்ற அந்த தொழுகை என்று வருகிற நேரத்தில் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பெரும்பாலும் அங்கு வித்தியாசங்கள் இருக்குமே தவிர மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் நம்ம வந்து கூட்டு தொழுகையில் எந்த நடைமுறையை பின்பற்றுகின்றோமோ ரசுல்லா எந்த வழிகாட்டுதலை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோமோ அந்த சகல விஷயங்களும் நாம் தனித்து தொழுகை நேரத்திலையும் நடைமுறைப்படுத்துவோம் தக்மீர் கட்டுவது முதற்கொண்டு சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் தொழுகையுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் தொழுகையுடைய ஒவ்வொரு அருக்காணுகளும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் கூட்டு தொழுகையில ஏதோ அதுதான் வந்து தனித்து தொழுகின் நேரத்தில் அதுதான் இஸ்லாமியங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா வழிகாட்டுகின்ற வழிகாட்டுதலாக இருக்கின்றது ஒரு சில இடங்களில் மட்டும் என்ன செய்யும் வித்தியாசப்படும் கூட்டு தொழுகையில் இமாம் சமி உலிமன் ஹமிதா அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடிய மாமூங்கள் ரப்பனா அழக்கல் ஹம் ரப்பனா வளக்கல் ஹம் பிடி என்ற வாசங்களை சொல்லுவாங்க மாமூங்கள் சமி அல்லாவுல ஹமிதான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்ட சொல்லு அதங்களுக்கு இதை நாம் தனித்து தொழுகிற நேரத்தில் நாமும் என்ன தான் செய்வோம் சமி அல்லா உலிமன் ஹமிதான்னு தான் சொல்லுவோம் அதேபோன்று கூட்டுத் தொழுகையில் சப்தமிட்டு ஓதுகின்ற தொழுகைகளாக இருந்தால் இமாம் சப்தமிட்டு ஓதுவாங்க மாவும்்களாக இருக்கக்கூடிய பின்பற்றி தொழக்கூடியவர்கள் வந்து அமைதியாக மடுப்பார்கள் இதே நாம் தனித்து தொழுகின்ற தொழுகைகளாக இருந்தால் தனித்து தொழுகின்ற நேரத்தில் அந்த சப்தமிட்டு ஓதுகின்ற பக்துகளாக இருந்தாலும் நாம் தனித்து தொழுகின் நேரத்தில் நான் ஒருவராக இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன் சப்தமிட்டு எதையும் ஓத மாட்டேன் அதே நேரத்தில் ஓதாமலும் இருக்க மாட்டேன் அமைதியான முறையில் என்ன செய்வோம் அந்த ஓதல்களை அமைத்து கொள்வோம் இப்படி ஒரு சில விஷயங்கள்ல கூட்டு தொழுகையும் தனித்து தொழுகின்ற தொழுகைகளும் வித்தியாசப்படுதே தவிர மற்ற ஏனைய அருக்கான்கள் ஏனைய தொழுகையுடைய அந்த அங்க அசைவுகள் விஷயத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதுபோன்று தான் இந்த ஆமீன் என்று சொல்லுகின்ற இந்த விஷயமும் அப்ப கைரில் மக்தூபியாலேயும் வளல்வாள் அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி நாம் ஆமீன் சொன்னால் எங்களுக்கு கிடைக்கின்ற சிறப்பை நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் சஹிகுல் புகாரியில் எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது இலக்கத்தில் இடம்பெறுகின்ற அந்த செய்தி எங்களுக்கு பார்க்கலாம் அபுஹுரையில் அவர்கள் சொல்கின்றார்கள் இதா கால அஹதுக்கும் ஆமீன் உங்களில் ஒருவர் ஆமீன் என்று சொன்னால் ஒகாலத்தில் மலாய்கத்து ஃபிஸ்ஸமாய் ஆமீன் வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள் ஃபவாஃபகத் இஹ்தாஹுமல் உஹ்ரா உங்களில் ஒருவருடைய ஆமீனும் அதேபோன்று வானவர்களுடைய ஆமீனும் நேர்வட்டு விட்டது என்று சொன்னால் உஃபீர் அகு மாத்த மின் தம்பிகி அவருடைய முன் சென்ற பாவத்தை அல்லா மன்னிப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதாக அபு ஹுரீரார் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதேபோன்று ரசூல்லா இடத்தில் ஹலரமவுத் என்ற அந்த பிரதேசத்திலிருந்து தொழுகையை படித்துக் கொள்வதற்காக வெளிவந்த வாயில் ஹஜூர் அலி அல்ல அவர்கள் சொல்லுகின்ற செய்தி அபு என்ற நபிமொழி தொகுப்பில் பார்க்கலாம் அவர் என்ன சொல்லி காட்டாரு கான ரசூருல்லாஹி சலுல்லா அலிஸ்ம இதா கரா நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் வல்லவர்கள் வல்லீன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டார் என்று சொன்னால் கால ஆமீன் ரசூல்லா ஆமீன் என்று சொல்லுவாங்க அப்படி என்று வாயிலுபின் ஹுஜர் அலியுல்லாவுன்னர்கள் நபிகள் நாயகத்துடைய தொழுகையை ரசூல்லாவோடு தொழுது ரசூல்லா தொழுவதை அவர் வந்து பார்த்து அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் அவங்க சொல்லி காட்டாங்க அப்போ நாம கூட்டு தொழுகையில் கைரல் மகதூபி ஆலேகிங் வளர்லாளின் என்று சொன்னதற்கு பின்னாடி இமாமு ஒணிந்ததற்கு பின்னாடி மாமூம்கள் ஆமீன் என்று சொல்லுவதைப் போன்று தனித்து தொழுகின நேரத்திலையும் தனித்து தொழக்கூடிய அந்த தனித்து தொழக்கூடிய நபர் வயரில் மஹதூபி அலிஹீம் வரது லாலீன் அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி ஆமீன் என்று சொல்லணும் அப்படி ஆமீன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய ஆமீனும் வானவத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் சொல்லுகின்ற ஆமீனும் நேருவடுகின்ற நேரத்தில் அவருடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மன்னிக்கிறான் அப்படி என்ற சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாம் தனித்து தொழுகின் நேரத்தில் சூரா ஃபாத்திகாவை எதுவரைக்கும் ஓத வேண்டும் என்று சொன்னால் மகதூபியாலேஹி வளீன் அப்படின்ற ஓதிவிட்டு ஆமீன் அப்படி என்பதுடன் நாம் நிறுத்திக் கொள்ளணும் ஆமீன் என்பது சூரா ஃபாத்திகாவுடைய ஒரு பகுதியோ அல்லது ஒரு வசனமோ அல்லது வசனத்துடைய ஒரு ஒரு பகுதியோ அல்ல அது சூரா ஃபாத்திகா என்பது மகதூபி அலிகிம் வளர்வாலீன் அப்படி என்பதில் முடிந்துவிடும் தொழுகை என்று வருகின்ற நேரத்தில் தொழுகையில ஃபாத்திகாவை முடித்ததற்கு பின்னாடி ஆமீன் அப்படி என்ற அந்த மேலதிகமான வாசகத்தை சொல்வதற்கு மொழிவதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கின்றது நபிகள் நாயகம் சொல்லுடே சவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாம் தனிமையில் தொழுகை அல்லாத சந்தர்ப்பத்தில் குரானை ஓதுகின்ற நேரத்தில் அப்படின்னு சொன்னதற்கு பின்னாடி ஆமீன் சொல்லணுமான்னு கேட்டால் அங்கு ஆமீன் சொல்லுகின்ற நடைமுறையை இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் எங்களுக்கு வழிகாட்டல அப்போ தொழுகை என்று வருகின்ற நேரத்தில் தொழுகையில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது அதை வழிகாட்டப்பட்டிருக்கிறது அப்படி என்பதை சகோதருடைய அந்த வினாவுக்கான பதிலாக கூறிக்கொள்கிறேன் எனவே உங்களுக்கும் மார்க்கத்திலே எழுகின்ற சந்தேகங்களுக்குண்டான தெளிவினை குர்ஆன் சுன்னாவுடைய நிலையிலே அறிந்து கொள்வதற்காக ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினால் நடத்தப்படுகின்ற தொலை கேள்விகளும் துரித பதில்களும் என்ற இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்து உங்கள் சந்தேகங்களுக்குண்டான மார்க்க தெளிவினை மார்க்கத்தின் தீர்வுகளை குர்வான் சுன்னாவின் அடிப்படையிலே அறிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை உங்களுக்கு ஞாபகமூட்டி இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் ஓ ஆஹ் தவானா ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته